1950 தென் கர்நாடகத்திலிருந்து வந்தேன். ஹோட்டலில் வேலை செஞ்சு சப்ளையரை, எவரெஸ்ட் ஹோட்டல். எங்க இருக்குது? பூதமலை ரோடு சென்ட்ரல் பக்கத்தில், சென்னையில். பெரிய லார்ஜ் ஹோட்டல். என்ன வேலை செய்யுங்க? மாதம் 15 ரூபா சம்பளத்துக்கு சப்ளையர். அப்போ வந்து ஒரு நாள் திடீர்னு மேஸ்திரி வேலைக்கு ஆண்டான்ட்டான். அப்போ இப்படி யூனியன் தொழிற்சங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதை தேடி கண்டுபிடிச்சி போய் அது மெம்பராக சேர்ந்து இது சம்பந்தமான நடவடிக்கைக்கு அவங்க பிஜி ராமசாமிங்கிற ஒரு செக்ரட்டரி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கத்தை பற்றி அவர் விவரங்கள் புரிஞ்சது. அவர் அதே மங்களூருக்காரர் தான், சவுத் கன்ட்ராக்காரர் தான், சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் கே செட்டின்னு சொல்லிட்டு. ராமசாமி செக்ரட்டரி, மகாதேவன் சொல்லி ஒருத்தர், அவர் செக்ரட்டரியாக இருந்தார். அப்போ அவர் இது சம்மந்தமான நடவடிக்கை என்ன பண்ணுமோ அது பண்ணார். அப்படியே என்னுடைய யூனியன் சர்வீஸு ஜாஸ்தியாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த யூனியனில் சில பேர் கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. கே எம் ஹரிபட்டு, குஞ்சுகிருஷ்ணன், கே ஆர் ராகவன் சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தது. இப்போ அவங்களும் என்னை தொடர்பு கொண்டு பேசி ரஷ்யா பற்றி, மார்ஷியல் இன்ஸ்டத்தை பற்றியெல்லாம் அவங்க கொஞ்சம், அது எனக்கு அவங்கள்ட்ட பேசினது ஒவ்வொன்றும் புரிஞ்சது, புரிஞ்சு அதில் ஈடுபாடு வந்தது. அப்புறம் நான் அவங்களோட சேர்ந்து அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனையிலையும் கம்யூனிஸ்ட் வேலைகள்லையும் பங்கெடுக்க ஆரம்பித்தேன். 1952 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது ஜீவா ஜெயிலில் இருந்தார். அவர் வட சென்னை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அப்போ அவர் பரவாயில்ல விடுதலை செய்யப்பட்டார் தேர்தல் வேலைக்கு. அவர் விடுதலை ஆன அன்றைக்கே பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது வட சென்னையில். அந்த பொதுக்கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய கூட்டம், பொதுக்கூட்டங்களில் ஜனங்க கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்கும். ஆமாம், பல மாவட்டம் வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜீவா வெளியே வர்றாருங்கிற, ஜீவா பேசுறாருங்க. நடந்தது வட சென்னை, அந்த அங்கே ஒரு பார்க் இருக்கு, அது பேர் மறந்துட்டேன். அது பக்கத்தில் அந்த கூட்டத்தில் பெரியார் வந்து பேசுகிறாரு, ஆதரிச்சுட்டு. பெரியார் பேசுகிறவருக்கு தான் ஜீவா பேசுகிறாரு. அந்த ஜீவா பேசுனது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே தேர்தலை பற்றி, தேர்தலை பற்றி பேசுவது. அந்த பேச்சில் அப்போது குமாரசாமி ராஜாங்கிற ஒரு முதலமைச்சர், குமாரசாமி ராஜாவை விமர்சனம் பண்ணிட்டு கடுமையான பேச்சு. ஒரு கூட்டத்தில் இருந்தவங்களும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 9-10 மணி வரையில் பேசினார். அப்போ நான் வந்து மயிலாப்பூரில் வேலை செய்கிறேன், ஹோட்டலில் மயிலாப்பூரில் அமர்ஜோதி வேறு ஹோட்டலில் வேலை செய்கிறேன். அங்கேருந்து 9-9.5 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன் ஜீவாவனோட பேச்சை கேட்டு. அங்கேருந்து நடந்தே வந்து பதா, அப்போ வந்து இது ட்ராம் வண்டி இருந்தது, அதெல்லாம் 8-9 மணிக்கெல்லாம் நின்றுடும். அங்கேருந்து பஸ்ஸே இல்லை. அங்கேருந்து நான் மயிலாப்பூர்ல நடந்தே போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து ராமமூர்த்தி கைது செய்யப்பட்டார்.
கைதான பிற்பாடு அவர் மதுரையில் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருந்தார். அவர் கைதானதுன்னு சொல்லிட்டு தலைமறைவாக இருந்ததுனால அவர் அது அங்கே மதுரையில் வேட்பாளர் தாக்கல் பண்ணியிருந்தார். இங்கேருந்து மும்பைக்கு ஏதோ கட்சி வேலையாக போகிறார், ட்ரெயினில் போகிறாரு. அவங்கள வேறுபாத்தா ஒற்றன் ஒற்றன் இல்லை சிஐடி, அவன் இவர் கூட படித்தவன், யார் ராமமூர்த்தி கூட கற்றவன் கிளாஸ்மேட்டு, அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதே ரயிலில் அவனுக்கு பயணம் பண்ணிட்டான். இவர் பார்த்துட்டார், ராமமூர்த்தி பார்த்து அவங்ககிட்ட யார் ரெண்டு பேரும் பேசிக்கல, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா தெரியும் ரெண்டு பேருக்கு. அதனால் இவர் ஒரு ஊனம் ராமமூர்த்தி. ஆனால் ஏந்துக்கு கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது, அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தார். பம்பாய் வரல போயாச்சு, அங்கே இறங்கி தானே ஆகணும். ட்ரெயினை விட்டு இறங்கினோடனே அவன் கூப்பிட்டான், என்ன ராமமூர்த்தி நம்ம ஒருத்தனுக்கு ஒருத்தர் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் அங்கே கைது பண்ணிட்டான். கைது பண்ணி மதுரை கூப்பிட்டு போயிட்டான். மதுரைக்கு போன பிற்பாடு அங்கேருந்து ஒரு வாரம் பொறுத்துட்டு பரவல் சென்னைக்கு வந்தார். பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு அவர் சென்னையில் பொதுக்கூட்டத்துக்கு நான் போக முடியல. ஆனால் அவர் எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகிறாருன்னு இது பண்ணிட்டு நான் அவரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எக்மூருக்கு போனேன். உக்மூருக்கு நான் போகிற நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அவரை அனுப்புறதுக்கு நிறைய ஒரு 10-50 தோழர்கள் வந்திருந்தாங்க வழி அனுப்புறதுக்கு. அப்போ நான் எப்படி அவரை கிட்ட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு பின்னாலே ஓடினேன். நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு தோழர்கள்ட்டெல்லாம் கையை காமிச்சிட்டு அவரை பிடிச்சி நிறுத்து நிறுத்துனார். அப்புறம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க ராமமூர்த்தி ட்ரெயினில் போயிட்டார். இதுதான் 52. அப்புறம் வந்து ஸ்ரீநகர் தொகுதியில் வந்து எஸ் கிருஷ்ணமூர்த்தி நின்னார் எம்எல்ஏக்கு. அந்த வேலையிலெல்லாம் பங்கெடுத்தேன். வந்து பிரச்சாரம் பண்ணுறது, போஸ்ட் ஓட்டுறது, தேர்தல் வேலைகள், ஓட்டு கேட்குறதுக்கு, அந்த தோழர்கள் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கூட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணேன். அப்புறம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு பெரிய அளவு தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பாக இருந்தது. ராமமூர்த்தி தலைமையில் அமைச்சரவை ஏற்படுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அது காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டின் வெற்றி மட்டும் இல்லை, அப்போ கேரளத்தின் மலபார் பகுதியும் ஆந்திராவினோட ஒரு பகுதியும் நாகிரெட்டி எல்லாம் இங்கே ஜெயிச்சுட்டு இங்கே வந்தார். அப்போ அங்கே ஜெயித்த எம்எல்ஏகள் எல்லாம் இங்கே தான், அவங்க சட்டசபை தான், சென்னை சட்டசபை தான். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருந்தது. அப்போ நேரு ராஜாஜை கூப்பிட்டு பேசி அந்த வன்னியர் சங்கம் அது இதெல்லாம் சேர்த்து அவங்க கூட்டணி அமைச்சிட்டு அவங்க அமைச்சரவை ஏற்பட்டது. ராமமூர்த்தி தலைமையில் எதிர்கட்சி, பலமான எதிர்கட்சியாக உருவாச்சு. ஏன் வந்து இவங்க முடியாது போச்சா? இவங்க ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஏன் வந்து தலைமை ஏன் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க? ஏன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் வந்து எடுக்க அவங்க எதிர்க்கு விட்டு? இல்லை, அந்த மெஜாரிட்டி இல்லையே, அந்த ஒன்னியர் சங்கம்லாம் சேர்ந்துருச்சுல்ல. ஒன்னியர் கட்சி அதுக்கப்புறம் மொழி வழி மாநில பிரியும் போது கேரளா எம்எல்ஏ கேரளாவுக்கு போயாச்சு, ஆந்திரா எம்எல்ஏ ஆந்திராவுக்கு போயாச்சு. இப்போ தமிழ்நாட்டு எம்எல்ஏகள் 15 பேர் என்னமோ இருந்தாங்க. அதுதான் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போதான் அப்படியே கம்யூனிஸ்ட் கட்சியோடைய தொடர்பு ஏற்பட்டது. அப்போ கட்சி உறுப்பினராக சேர்ந்து
எலெக்ஷன் முடிஞ்ச பிற்பாடு பிஜே குஞ்சிகிருஷ்ணாங்கிறவர் தான் என்னை வந்து சேர்த்தார், கட்சியில் சேர்த்தார். யூனியனில் பழக்கம், அவரும் ஹோட்டல் ஒர்க்கர்ஸ் யூனியனில் இருந்தார். அதான் ஹரிபட்டு குஞ்சிகிருஷ்ணன் அவங்கெல்லாம். அப்புறம் அப்படியே இருந்து அமிர்தசரஸ் காங்கிரஸு எப்போ நடந்ததுன்னா 1956 நினைக்கிறேன். இந்த 1956-1957 சரியாக ஞாபகம் இல்லை, 1956 தான் நினைக்கிறேன். கட்சியினோட மதுரை காங்கிரஸ் 1953 நடந்தது. அப்புறம் 3 வருஷம் பொறுத்துட்டு அமிர்தசரஸ் காங்கிரஸ். அந்த அமிர்தசரஸ் காங்கிரஸில் தான் திரிபுவாதம் நிறைவேற்றப்பட்டது. இங்கே ரஷ்யாவில் நிறைவேற்றப்பட்டோடனே இங்கேயும் அது வந்தாச்சு. அப்போ கட்சியின் அமைப்பு முறைகள் எல்லாம் மாறியாச்சு. தொகுதி வாரியாக அமைப்பு முதல்ல இருந்தது. ஆமாம், அதாவது சென்னையில் ஒவ்வொரு கார்பரேஷன் டிவிஷனுக்கும் ஒரு கிளை, ஒரு சட்டசபை தொகுதிக்கு ஒரு ஏரியா கமிட்டி அப்படின்னு. அப்படி நான் ஏரியா கமிட்டி செக்ரட்டரியாக வந்தேன், பேசன்பிரிட்ஜி ஏரியா கமிட்டி. ஆமாம். அப்போது சென்னையில் வட சென்னை ஏரியா கமிட்டி தான் பலமானது, எல்லா பக்கத்துலேயும் இருக்குது. ரெண்டாவது பேசன்பிரிட்ஜி தான். அப்புறம் டி நகர் அங்கே இங்கெல்லாம் இருந்தது, ஆனால் கம்மி தோழர்கள் கம்மி. கோட்டன் யூனியன்லேயும் இருந்தேன். இதுதான் என்னுடைய அந்த அரசியல் அங்கே இருந்தது.